எல்லாம் கொஞ்சம் வெயில் காலத்து சுடுமா வெயில் அது லேசா ஹீட் ஆகுது அந்த மத்த ரொம்ப சுடுது அந்த ரெக்கரான் சொல்லுங்க அது படுக்க முடியாது இது லைட் ஹீட் இருக்கு ரொம்ப ஹீட் இருக்காதே இப்போ அந்த சோஃபால உட்காரவே முடியாது பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து போட்டு கீழ தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இது படிச்சப்போ வந்து வெயில் காலத்துக்கு சூடு ஆகாது இது காத்தோட்டம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது சரி நம்ம வெயில் காலத்தில் நம்ம யாரும் மெத்தையில் யாரும் கீழே நம்ம போட்டு படுத்தல அப்படியே தான் வெயிலில் படுக்கிறதுக்கு நம்ம கீழே படுக்கணும்னு ஆசைப்படுவோம் மெத்தை எடுத்து கீழே போடுறதில்லை இங்கே ஒன்றும் தெரியல நம்ம அங்கெல்லாம் கீழே போடுறதில்லை மெத்தையிலே படுத்துறது இங்கே கீழே கீழே போட்டு கொடுப்பாங்க எல்லோரும் மே கூட நீங்கள் இருக்க ஏரியாலாம் குளிர்காலம் நீங்கள் எல்லாமே எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாச்சு எங்கே குளிர் அந்த அது இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சு நைட்டு லேசாக குளிரும் பெங்களூரில் காலையில் வெயில் பகலில் எட்டு மணி பத்து எட்டு மணிக்கு நல்லாயிருக்கும் பத்து மணிக்கு சொல்லுன்னு இருக்கும் வெயில் நம்ம தலைமுறை இவ்வளோ கஷ்டப்படுது அடுத்து வர்ற பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படும் தண்ணிக்கும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கும் கஷ்டம் கிடைக்கும் அப்படியே மேப்பில் பார்த்தோம்னா இப்போ அந்த போடி மட்டும் அங்கிட்டு தானேங்களா பச்சையாக இருக்கும் ஆமாம் இங்கிட்டு இதாக இருக்கும் அந்த உள்ள உள்ள அந்த காடா பைய கொஞ்சம் காட்டுங்க இப்போ நீங்கள் அடிக்கிறது வந்து பஞ்சை வந்து இதுக்குள்ளே திணிப்பீங்களா இப்போ அந்த ஓட்டைக்கு அங்கே போகணும்னா நினச்சி இதுக்குள்ளே வந்து திணிச்சு திணிச்சு அது போகிறது இல்லை இல்லை இப்படி ஆமாம் தான் பிடிச்சிக்கிறது ஓ சரி சரி இருக்குல்ல இப்போ கடைசி பையை பிடிச்சி ஒரு கட்டம் இருக்குது ஆமாம் ஆமாம் இதில் ஒரு கட்டம் இருக்குது அப்போ இதை பிடிச்சிக்கிட்டோம்னா உள்ளே போகிறது சரியாக இருக்கும் ஓ அந்த அதை பிடிச்சே உள்ளே தெளிக்கிறேன் ஆமாம் தான் இது கணக்கு போடுங்க போடுங்க ஒரு ஆள் என்னை ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டார் எனக்கு வெறும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி பார்த்தா என்னால் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல ஹிந்திக்காரரு பாம்பேக்காரரு கூட வேலை பார்த்தா அவருக்கு அவருக்கு இது தெரியாது இங்கிலீஷ் நல்லா தெரியும் நமக்கு இங்கிலீஷ் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல நம்ம தாய்மொழியில் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த காடா கீடானா அது என்ன என்னங்கார் உள்ள பையமாக இருக்குன்னா அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுங்கார் அது எடுக்கிறது கஷ்டம் அதை நம்ம தேவர் குத்து மதிப்பாக தான் நம்ம எடுக்கிறோம் உள்ளூடி எடுக்க முடியாது உள்ளூடி எடுக்க முடியாது அவர் உள்ள காட்டுற அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு இதை நம்ம அந்த துணி அடிக்கிறத எடுத்து அனுப்பியிருந்தோம் காடை அடிக்கிறத அதை பஞ்சை எடுத்துக்க எப்படி அடைக்கிறீங்கன்னு சொல்லி காட்டுங்க எனக்கு சரி ஓகே இருக்கட்டும் அவரால் நம்மளும் நாலு விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு அவர் படிக்கல வேற எதுல வேலை பார்க்காரு
அப்படியா? ரகம் மஞ்சள் பத்தா வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு, நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். அப்புறம் இது எப்படி அடைப்பீங்க என்னன்னாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொன்னேன், நான் காடை வச்சு இப்படி வச்சு அடிப்போம்னு சொல்லிட்டு. அந்த உள்ளுக்குள்ளே உள்ளது எவ்வளோ வைப்பீங்க அந்த இது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாரு. எப்படியா உள்ளுக்குள்ளே எடுக்க முடியும் அப்படின்னா, சரி பார்க்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபோட்டோ எடுத்துட்டு அடைப்பான்னு இல்லை, அதான் அவருக்கு தெரியுது, பாதி தெரியும். இருந்தாலும் வந்து புரியல, அவருக்கும் புரியும், எனக்கே இவர் அண்ணாச்சி வரையும் எனக்கே புரியலை. அதான் வரும்போது நேராக பார்த்துங்க தம்பி, அப்போ தான் உங்களுக்கு புரியும் நிறைவரை. இப்போ இன்டர்நெட்டில் எல்லாமே போட்டால் வந்துடும். இப்போ நம்ம ஊரில் இல்லாட்டி கூட வெளிநாட்டில் எப்படி செய்கிறாங்க எல்லாம் அதில் வந்துடும். இப்போ தான் நெட்டில் ஓட்டு, இப்போ அதனால் அதில் இப்போ வந்து இன்டர்நெட்டை ஃப்ரீயாக்கி விட்டாங்களா அந்த ரிலையன்ஸ் ஜியோ கியோன் வந்து ஃப்ரீயா? ஆமாம், ஃப்ரீ மாதிரியே கட்டின போதுங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிக்கு 250 ரூபா கட்ட வேண்டியிருந்துச்சு, இப்போ மாதத்தில் 300 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB எடுத்துக்கலாங்கிறான், 50 GB எடுத்துக்கலாங்கிறான். நம்ம எல்லாத்தையும் நம்ம நேரத்தை காலி பண்ணி விட்ருக்கு, எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே உட்காந்துட்டு. இது நெட்டு வந்தது மனுஷனுக்கு வந்து வேலை குறைஞ்சிருச்சு, வேலை குறைஞ்சிருச்சு. எல்லோரும் நம்மகிட்ட வேலை செய்ய மாட்டோங்கல்ல. ஆமாம், நெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம், டிவி பார்க்க விட்டு போட்டு ஃபோனில் உட்காந்துட்ருக்கோம். பணம் பார்க்க, ஆமாம், படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த யோசிக்கிறதெல்லாம் விட்டுச்சு. முன்னாடி எல்லாம் பிள்ளைங்க வெளியில் போய் விளையாட போகும், இப்போ யாரும் விளையாட போகிறதே இல்லை. ஸ்கூலில் அந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் விளையாடுறதான், அது கூட எங்கள் பிள்ளைங்க. ஆமாம், எல்லோருமே உடம்பு ஆரோக்கியமும் போச்சு, எல்லாம் வியாதி தான், அதிகபட்ச வியாதி. கண் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பெட்ஷீட்டு மூடிக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் லைட்டெல்லாம் அமுத்தினாலும் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 30 பேர் ஃபோனில் தான் இருப்பாங்க, உள்ளே ஊரிய மூடிக்கிட்டே பார்க்குறது. பஸ்ஸில் லைட்டு தூரத்துலேருந்து வரும்போது லைட்டெலாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனும் வெளிச்சமாக இருக்கும். மேற்கொண்டு அப்படி பார்க்குறது கண்ணு கெடுதானே, கண்ணுக்கு கெடுதல். அதான் இப்போ எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சாங்களே, இப்போ பாருங்க சின்ன பிள்ளைகள்லேருந்து கண்ணாடி, அந்த காலத்தில் 40 வயசுக்கு மேலே கண்ணாடி போட்டோம்.